ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம வந்து சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். இந்த கொஷின்ஸ்லாம் நான் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நாங்களே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கூகுள் பார்த்து தான் எடுப்போம். கொஞ்சம் கூகுள் பார்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் யூடியூப் பார்த்து இதுமாரி தான் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ 6 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டம் பற்றி பார்த்துக்கணும். அப்புறம் தேசிய எழுத்தறிவு இயக்கம். அப்புறம் தேர்ட் ஒன் கற்கும் பாரதம் திட்டம் 2009. முதலமைச்சரின் நாலாவது வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். 5 வந்து பல பரிமாண வறுமை குறியீடு. 6 வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. அதனுடைய முக்கிய அம்சங்கள், அந்த 2013 உணவு பாதுகாப்பு திட்டத்தை பற்றி என்னென்ன தெரியுமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 7th கொஷின், இளம் தேடி கல்வி திட்டம். அப்புறமேட்டு 8th வந்து தமிழ்நாடு சுகாதார பணிகள் திட்டம். இந்த சுகாதார பணிகள் திட்டம் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 7th வந்து இளம் தேடி கல்வி திட்டம், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு எழுத்தறிவு, 12 மார்க் இது. எழுத்தறிவு, இந்தியாவின் எழுத்தறிவின்மைக்கான காரணங்கள், அதற்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த எழுத்தறிவுனாவே ஃபுல்லாக அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2nd கல்வி உரிமை சட்டம் 2009, அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்வச் பாரத் அபியானின் முக்கிய நோக்கங்கள், அதனுடைய விளைவுகள். ஸ்வச் பாரத் ஃபுல்லாக தமிழ்நாட்டின் மருத்துவ சுற்றுலா பற்றி எழுதுக. மருத்துவ சுற்றுலா சிறப்பாக வளர்ந்ததற்கான காரணங்கள், அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மருத்துவ சுற்றுலா பற்றி ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கோங்க. தீனதயாள் அந்தியோதய யோஜனா, தீனதயாள் அந்தியோதய யோஜனா அப்படிங்கிற தேசிய ஊரக இயக்கம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேசிய ஊரக சுகாதார இயக்கம், இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 மார்க்கு. நாட்டில் வறுமையை ஒழித்திட அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை விரிவாக ஆராயணும். அதாவது தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கு, இந்தியா கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேலைவாய்ப்பை பெருக்கிறதுக்காக அரசு வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு அதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு தேசிய கல்விக் கொள்கை 2020, இதை பற்றி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு COVID-19 காலத்தில் இந்தியா எதிர்கொண்ட சவால்கள், அப்புறமேட்டு அதுக்காக இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள், எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாகவே கேதர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேசிய சுகாதார கொள்கை 2017 முக்கிய அம்சங்கள், இப்போ அம்சங்களை பற்றி எழுதணும். சுகாதார கொள்கை 2017 பற்றி, சுகாதார கொள்கையெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம், நீங்கள் இதெல்லாம் கேதர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பவும் இன்னொரு கொஷின், இது இன்னொரு வாரம் 2 கொஷின் 3 கொஷின் அப்லோட் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதுக்கு ஆன்சர் வந்து கூகுளில் யூடியூப்பில் பார்த்து சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கொஷினுக்கும் 15 மார்க் அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 6 மார்க்கில் கேட்டாலும் 12 மார்க்கில் கேட்டாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.